சிவசிவை என்கிறார் தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட ஆவார் சிவசிவை என்ன சிவகதிதானே நிதானமான நேர்த்தியான போக்கு கொண்ட நண்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வணக்கம் உண்மையா நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான வீடியோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் உறுதியா சொல்றேன் கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது உங்க மனசுல இயல்பான பேச்சு யதார்த்தமான சிந்தனை உறுதியான நடவடிக்கை உண்மையான பேச்சு இதமான குணம் இனிமையான அன்பு சகிப்புத்தன்மை அதிகம் சாதிக்கும் குணம் ரொம்ப அதிகம் வாழ்க்கைனா என்னன்னு புரிந்து கொண்ட நீங்கள் கொஞ்சம் பேராசை உடையவர்கள் ஆனா அந்த பேராசை கூட சொந்த உழைப்பால வரணும் இது கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு பேராசைக்கு கெடுமையான உழைப்பை போடுற மன வலிமை கொண்டவர்கள் குடும்பத்துல பாசம் அவ்வளவு பாசம் குடும்பத்து மேல பாசம் கொள்பவர்களில் ரிஷபராசி அடிச்சுக்க யாரும் இல்ல யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அது ஆண்களோ பெண்களோ ஒரு குடும்பத்துல அல்லது உறவினர்கள் நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இழிவாக பேசி விட்டால் பொங்கி எழுவீங்க என்ன வேணாலும் செய்வீங்க அதுக்காக அந்த உணர்வு கேட்கும் போதே புள்ளரிக்கும் அப்படி ஒரு பாசம் தாய் மேல பெற்றோர்கள் மேல குடும்பத்து மேல அடுத்து பார்த்தோம்னா கலைகளில் நல்ல தேர்ச்சி அது தேர்ச்சி மட்டும் இல்லை கலைகளில் ஆராய்ச்சி கூட பண்ணுவீங்க கட்டுப்பாடும் கண்ணியமும் மிகுதியா இருக்கும் ஆனா அந்த கட்டுப்பாட்டு கண்ணியத்தோட மிகுந்த போராட்டமும் இருக்கும் வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கும் இந்த விஷயத்துல விஷயத்துல தாம்பத்திய வாழ்க்கையில ஏன்னா சுக்கிர பகவான் கலைகளில் எப்படி தேர்ச்சி அதிகமோ அது மாதிரி சுகங்களுக்கு அதிபதி அதனால மிகுந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் தாம்பத்திய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வெளியில அடுத்தவங்கள்ட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதே பெரிய விஷயம் சொல்லவே மிக பெரிய போராட்டத்தில் இருப்பீர்கள் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு திறமை இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா நீங்க சொல்லுவீங்க படுற கஷ்டத்துல இருக்கிற கஷ்டம் உங்களை ரொம்பவே வெறுக்க வைக்கும் கடவுள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தான் பிரச்சனை இல்லை ரொம்ப ஓஹோன்னு வாழ்ற வாழ்க்கையில திடீர்னு கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை வேலை விட்டு வெளில வர்றது வெளிநாட்டிலிருந்து திரும்பி வர்றது கிடைக்கிற பெரிய வாய்ப்பு திடீர்னு கைதவறி போயிடும் கடன் பிரச்சனை அதனால ஊற விட்டு ஓடிடாமா குடும்ப பிரச்சனை கோர்ட் ஜெயில் கேஸ் இதையெல்லாம் கடந்து வந்திருப்பீர்கள் அப்பதான் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும் உங்களை கடவுள் எதற்காக படைத்திருக்கிறார் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கே சில உணர்வுகள் ஏற்படும் இந்தந்த உணர்வுகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னா கடவுள் உங்களை இதற்காகத்தான் படைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கடவுளால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விவரித்து சொல்ல முடியாத ஏதோ ஒரு திறமை இயற்கையாகவே உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது ஆரம்பத்தில் இருந்த ஏதோ ஒரு திறமை யாராலையும் முடியாத ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கு அதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு போராட்டமும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வரும் உங்களை வந்து டெஸ்ட் பண்றாங்க அதாவது சோதிக்கிறாங்க ஏதோ ஒன்று பெருசாக கொடுக்க போறாங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க ரொம்ப ஏடையா இருக்கீங்களா அவமானப்படுறீங்களா கடன் பிரச்சனைல தத்தளிக்கிறீங்களா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருதா துரோகங்களை அனுபவிக்கிறீங்களா ஊரை விட்டு போயிடலாமா கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அங்கதான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது சோதனை கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் சோதனையில இருக்கீங்க இந்த சோதனையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மன விடாமுயற்சி ஆன்மீக பலம் இது போதும் இதிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம் அப்போ கடவுள் இப்படி தான் உங்களை சோதித்து தேர்ந்தெடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற போகிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை கலை இசை அந்த கலை இசையால் உங்களால் சாதிக்க முடியும் இதோ ஒரு புதிய விஷயம் நமக்கு தோணுது இந்த உலக வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலே ரிஷபராசி கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கலையில் ஈடுபடுங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி ஆயக்கலை அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லுவாங்க கலைன்னா இந்த சினிமா துறை மீடியா இந்த டான்ஸு இது மட்டும் இல்லை அறுபத்தி நான்கு கலைகள் பல விதங்களில் இருக்குது கட்டிடக்கலை ஓவியக்கலை தற்காப்பு கலை இப்படி கலைகளில் பல விதங்களில் இருக்குது எந்த கலை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ விருப்பமாக இருக்கோ அதில் இறங்கி வேலை செய்யுங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் நீக்கி மிகப்பெரிய புகழை அந்த கலையில் உங்களால் ஈடுபடுத்த முடியும் பெற முடியும் அதனால் சோர்ந்து போகாதீங்க ரிஷபராசி அப்படின்னாலே தோல்விகள் துரோகங்கள் கஷ்டங்கள் உண்டு அடுத்தது வெற்றி புகழ் செல்வங்கள் இதெல்லாம் உண்டு சரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகமான கிரகங்கள் எது யோகம் இல்லாத பிரச்சனைக்குரிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் எல்லாரும் மாதிரியும் நம்மளும் கோவிலுக்கு போகிறோம் நம்மளும் முயற்சி பண்ணுறோம் நம்மளும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பிறந்த நேரத்துக்கு எந்த கிரகநிலைகள் நல்லா இருக்கு நம்ம முன்ஜென்ம பிறவியில் என்னென்ன தவறுகள் செய்தோம் அதற்கான தண்டனைகள் என்னென்ன காத்திருக்கு நாம பிறந்த கிரக நிலவரப்படி நம்ம வாழ்க்கையில் தூக்கி விடுற கிரகங்கள் எது சோதிக்கிற கிரகங்கள் எது அப்படின்லாம் சில இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் எதனால் பல பேர் வந்து திடீர் திடீர்னு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு விபத்தில் இருப்பாங்க திடீர்னு குடும்பம் பிரியும் திடீர்னு வேலை போவோம் திடீர்னு வெளிநாட்டிலருந்து திரும்பி வருவாங்க லட்ச லட்சமாக செலவு பண்ணிட்டு இப்படிலாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த கிரக அமைப்பை பற்றியும் நாம் எப்படி பிறந்த எந்த காலநிலையில் பிறந்த எந்த ராசிகளுக்கு கிரகங்களுக்கு மத்தியில் பிறந்தோம் எந்த கிரகத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் வழிபடணும் பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக

தானங்கள் செய்து போது இந்த பிறவியில் சுகபோக வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்க முடியும் பரம ஏழையாக கஷ்டங்களோடு துரோகங்களோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு பிரிவுகளோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்வினை பலன்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழவே முடியாது அந்த கடனை தீர்க்காமல் இங்கே நம்ம சந்தோஷமாக கடன் இல்லாமல் வாழ முடியாது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற சொல்லி கேட்பது மாதிரி அந்த முன்ஜென்ம கடன்கள் நம்ம செய்த பாவவினைகளுக்கு ஏற்ற அந்த கடன்களை நம்ம அடைக்கலன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது இதுதான் காரணம் அதுக்கேற்றது போல நம்ம பிறக்கிற வேலையில் எப்படி நம்முடைய முற்பிறவியில் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனால தான் இந்த பிறவியில் நம்ம நேர்மையா வாழ்வோம் அடுத்தவங்க வயிற்றுல அடிக்க வேண்டாம் தானம் செய்வோம் அப்படின்னு நம்ம தலையில அடிச்சுக்கிறது சொல்லி சொல்லி நம்முடைய முற்பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற வேலையில் கிரக நிலைகள் அமையும் உங்களை கோடிஸ்வரனா வாழ வைக்கணுமா பிறக்க வைக்கணுமா அல்லது பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்க வச்சு கஷ்டங்களை நோய்களை துன்பங்களை துரோகங்களை கொடுக்கணுமா அப்படிங்கிறது நம்முடைய முற்பிறவிக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற நேரத்தில் கிரக நிலைகள் உருவாகும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் தர்ற கிரகங்கள் இந்த இடம் தான் மிக முக்கியமானது என்னதான் நமக்கு கெட்ட கிரகங்கள் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கும் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ளாரையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாரையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் இது உலக நீயது யாராலும் மாத்த முடியாது யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா அதுபோல எவ்வளவு பெரிய கெட்ட கிரகங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கிரகங்கள் அமைந்தாலும் நமக்குன்னு நாலு நல்லவங்க போயிடுவாங்க அதுபோல நம்ம ராசிக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் எது இந்த ஜோதிடம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடமும் ஐந்தாம் வீட்டோனும் ஐந்தாம் வீட்டு காரகத்துவம் கொண்ட கிரகமும் நவக்கிரகங்கள்ல முதல் சுப கிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக வாக்கியங்கள் அவன் கோடிஸ்வரனாக மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களாக செல்வந்தரவர்களாக யாராலையும் அழிக்க முடியாத வீரர்களாக பெரிய சகாப்தமாக அவர்கள் வாழ்க்கை உருவாகும் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் ஜோதிடம் சாஸ்திரம் அதாவது ஐந்தாம் இடம் அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களும் கேந்திர ஸ்தானங்களாகிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா மழை கேள்விப்பட்டிருப்பீங்களா மழை அது போல பணமடை யோகங்கள் திடீர்னு நீங்க கொடி சொல்றாங்க திடீர்னு புகழ் பெறுவீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடமும் திரிகோணஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமும் இன்னொரு விஷயங்க இப்ப புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை எது சம்பந்தப்பட்டது இதைத்தான் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுறது எது சம்பந்தப்பட்டது இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கான் நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இதுதான் ஏதோ ஒன்று இருக்கிறது அதனால் என்ன தான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் ஜோசியத்தை நம்ப மாட்டேன் என்னுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இயற்கை பிரபஞ்சம் முற்பிறவி அதனுடைய கர்ம வினைகள் அது இல்லாமல் ஒரு மனுஷனால் பிறக்கவும் முடியாது நிம்மதியாக வாழவும் முடியாது நிம்மதியாக கூட சாகவும் முடியாது அதனால ஆன்மீகமும் இயற்கையும் அறிவியலும் மிக மிக முக்கியம் எல்லாமே கலந்திருக்கிறது தான் உலகம் ஆன்மீகம் இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த அறிவியலாளர்கள் அறிவியல் தான் இருக்கு ஆன்மீகங்கிறதே இல்லை அதுக்கு ஆதாரம் இருக்கா ஒரு சின்ன கேள்வி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி எப்பா உயிரணி எடுத்து காட்டுப்பா உடம்புல இருந்து நீ ஆதாரமா காட்டு அதை நான் பார்க்கணும் உன் அறிவியலால அதை நிரூபிக்க முடியுமா உயிர் இங்க தான் இருக்கு உயிர் இங்க தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தெரியுது உயிர் சொல்ல முடியுமா முட்டாள்தனமா இல்ல அதைத்தான்ப்பா சொல்றோம் ஆன்மீகமும் அப்படிதான் நமது உயிரை எப்படி நம்மளால பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ உணர உணரத்தான் முடியும் அது போலத்தான் இந்த ஆன்மீகமும் உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் ஆன்மீகம்னா என்னன்னு இந்த ஆன்மீக பலம் மட்டும் நல்ல கிரகத்தோடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியமான பிறப்பு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது அதுபோல் என்ன தான் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பலத்தால் அற்புதமான கிரகங்களாக மாற்ற முடியும் அப்போ இந்த தெய்வீக உணர்வும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த குணமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு உயிர் அப்ப எதையோ இந்த உலகத்தில் நீங்க சாதித்தே ஆக வேண்டும் இந்த கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அது ஆன்மீகமும் முக்கியம் இப்ப நம்ம சொன்ன விஷயத்துலேருந்து ஓரளவுக்கு புரிந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும் நம்ம வீட்டில் இது இல்லாம இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்களில் கஷ்டங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த விஷயங்களுக்கு உண்டு இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் தீயசக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சத்திரி வாழைத்திரி தாமரை தண்டு திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல பஞ்சக்காவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்ராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்தளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் பாவ புண்ணியங்களை சேர்த்து பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டில் நீங்க வச்சுக்கணும் எப்பொழுதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்கில் பஞ்சதீபம் என்னைய ஊற்றி ஒரு திரிய வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம குடி குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் அப்போ உங்கள் ராசிக்கான யோக கிரகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான கிரகம் சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்களும் யோக பலன்களை தரக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கு சனி பகவான் ரிஷபராசிக்கு முழு முதல் யோக காரகன் ஒன்பதாம் இடம் உயர் திரிகோண ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் எனும் உயர் ஸ்தானத்துக்கும் அதிபதியான இவர் வலுத்திருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உங்கள் வாழ்க்கையில் நின்று புகழ் பெறுவீங்க அதனால் சனி பகவானை எப்பொழுதுமே நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சகல யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் அதே போல் யாருடைய சாபத்தையும் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நான் சொன்ன அந்த ஏழு பொருள் இருக்கணும் முக்கியமாக பச்சரிசி கோலமாவு நூறு பேருக்கு தானம் செய்ய முடியல அப்படின்னா ஆயிரம் பேருக்கு தானம் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் கிடைக்கும் பச்சரிசி மாவால் கோலம் போடுறது அந்த ஏழு பொருள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த பச்சரிசி கோலமாவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவானுக்கு மிக பிடித்த விஷயங்கள் அன்னதானம் அது பச்சரிசி கோலமாவால் கிடைக்கும் அதுபோல் பத்தாம் உள்ள சனி விவசாயம் தானியங்கள் எண்ணெய் உரம் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அதுபோல சொத்து நிறைய வாங்கலாம் அதற்கான யோகங்களை உங்களுக்கு தருவார் இந்த சனி பகவான் அதுபோல பத்தில் உள்ள சனி ஞானத்தை உண்டு செய்வார் நல்லது எது கெட்டது எது இந்த விஷயம் ஏன் நடக்குது இப்போ நமக்கு கஷ்டம் வருதா இது ஏன் வந்தது இது எங்கேருந்து எதனால் காரணம் அப்போ நம்மளால தான் காரணம் இந்த விபத்து நடந்தது நம்மளால தான் காரணம் இந்த பிரிவு நடந்தது அது நமக்கு தான் காரணம் நம்ம தான் காரணம் நாம் இப்படி நடக்கலைன்னா அது அப்படி நடந்திருக்காது அந்த ஒரு ஞானம் கிடைக்கும் சிறந்த கல்வி உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானை வேண்டுனீங்க அப்படின்னா சிறந்த கல்வி தைரியம் புகழ் இதெல்லாம் வந்து சேரும் சனி பகவான் தான் ரிஷபராசிய நண்பர்களையும் தோழிகளையும் பணக்காரர் ஆக்குவார் சனி பகவானால் மட்டும்தான் முடியும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு சனி பகவான் பெரிய நிர்வாகி உயர் பதவிகள் அரசு அரசியல் துறையெல்லாம் நல்ல யோகமாக இருப்பீங்க சனி பகவானுக்கு சரியான பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா நவக்கிரக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க சனி பகவானை வணங்குங்க பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் தலைமை தாங்குவீங்க பெரிய அரசியல்வாதியாக வருவீங்க அரசு துறையில் பெரிய பெரிய உயர் பதவிகள் எந்த ஒரு தொழில் அலுவலகத்தில் இருந்தாலும் உயர்ந்த பதவிகள் பெரிய குழுவுக்கு தலைமை தாங்கும் சக்தி எத்தனை பேர் சதி செஞ்சாலும் எத்தனை பேர் தடைகள் ஏற்படுத்தினாலும் அந்த உயர்ந்த பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஏதாவது அப்படி வாய்ப்பு இருந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லை இந்த சனியும் புதனும் இணைந்திருப்பது மிக மிக அதிர்ஷ்டம் ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக சனி புதன் சூரியன் இந்த மூன்று பேரும் யோக கிரகங்கள் அதில் சனியும் புதனும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அடுத்தது சூரியன் நான்கு எனும் கேந்திரத்துக்கு மட்டும் அதிபதி இவர் லக்னாதிபதிக்கு பகை கிரகம் இருந்தாலும் சொத்து சுகங்களை வாரி வழங்குவார் அதுபோல் நான்காம் வீட்டு சூரியன் நல்ல பலத்தோடு இருக்கிறார் அரசாங்கத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் செல்வங்கள் சேரும் நல்ல நல்ல நட்புகள் பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தத்துக்கான நட்பு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் அதனால் வெற்றி அடையும் பெற்றோர்கள் தாயார்கள் தந்தை நல்ல நலத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார்கள் அதே நேரத்தில் சூரியன் கொஞ்சம் கெட்டு போய் இருந்தால் பெற்றோர்களுடைய நலம் பாதிக்கப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை சந்திங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் அந்த உடல்நல விஷயத்தில் பயத்தை உருவாக்குவார் அதுபோல் அரசாங்கத்தில் வேலை செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்கத்தில் மட்டும் இல்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக செய்யாதீங்க லஞ்சம் கடத்தல் கொலை கொள்ளை ஏமாத்துறது அடுத்தவங்க செல்வங்களையோ பொருளையோ சொத்தையோ அபகரித்து வாங்குறது அடுத்தவங்க வயிற்றில் அடித்து அந்த பொருளை விற்கிறது அல்லது சம்பாதிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள் உங்களுடைய சொத்துக்களை அழித்து விடுவார் சூரியன் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அதாவது இந்த இடத்துல இருக்கா இல்லையா சூரியன் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க நல்ல ஜாதகராக பார்த்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் உடல் நலத்தில் இருங்க ஏன்னா இதய நோய் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க ஏதாவது பிரச்சனை இருக்குது நீங்காத நோய் இருக்குது குடும்பத்தில் நோய்கள் இருக்குது கடன் இருக்குது தடை அதிகமாக இருக்குது குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவு கோபம் தொழிலில் நஷ்டம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நவக்கிரக கோவிலான சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற ஊருக்கு அருகில் இருக்கிறது மற்ற நவக்கிரக கோவில்கள் அனைத்திலும் சிவபெருமானே மூலவராக இருப்பார் ஆனால் இங்கே சூரிய பகவான் முக்கிய கடவுளாக காட்சியளிப்பார் அதனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பல தடைகள் நீங்கி அருள் புரிவார் பரிகாரம்னா சும்மா இல்லை நண்பர்களே தோழிகளை நாம பிறக்கும் போதே எழுதப்பட்டாச்சு ஏன்னா அந்த காலத்தில் சில கதைகள் கேட்பீங்க சாபம் விடுவாங்க இந்த சாபத்துக்கு விமோச்சனம் பெறணும்னா நீங்க இதை செய்யணும் இந்த இடத்துல உங்களுக்கு சாபம் விமோச்சனம் கிடைக்கும் ஒரு நாய் மூலயமா கிடைக்கும் ஒரு பறவை மூலயமா கிடைக்கும் ஒரு முனிவர் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு சில கதைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இதெல்லாம் முன்பே எழுதப்பட்டு விட்டது நாம இது மாதிரியான இடங்களை போய் பார்க்கும்போதோ அல்லது இது மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போதோ இந்த பரிகாரங்கள் செய்யும்போதோ நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் சாபோ விமோச்சனம் கிடைக்கும் முற்புறவி பலன்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அது நமக்கு சரியாகும் அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லை பூஜை அறையில் நான் சொன்னது மாதிரி பூஜை பொருட்கள் கண்டிப்பாக வச்சுருங்க செல்வங்கள் இல்லையா கஷ்டங்கள் நிறைந்திருக்கா தோல்விகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கா நோய் தாங்க முடியலையா கடன் பிரச்சனை ஓவராக இருக்கா இந்த ஏழு பொருட்களையும் தயவு செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க எங்கே வாங்குவீங்க எப்படி வாங்குவீங்க தெரியாது இல்லைனா நம்ம சொன்ன இடத்துல கூட வாங்குவீங்கன்னு தெரியாது பூஜை அறையில் இதை வச்சுருக்கீங்க ஒன்று செல்வம் அதிகமாக இருந்தால் கோயிலே கட்டி நீங்கள் வணங்கலாம் செல்வம் கம்மியாக இருக்கும்போது இந்த ஏழு பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் வீட்டில் வாசனையாக இருக்கட்டும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கத்துங்க இந்த மந்திரத்தை சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு தேவையான மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க இந்த மந்திரம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உங்களுக்கு அரணாக நின்று காக்கும் ஓம் அஸ்வத் கஜாய விதுமகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா அப்படிங்கிற இந்த மந்திரம் சூரியனுக்குரிய சூரிய பகவானுக்குரிய மந்திரம் அதுபோல் யோக கிரகங்களில் சூரியன் சனிக்கு எடுத்தது புதன் புத்திக்கு சிந்தனைக்கு அறிவுக்கு சொந்தக்காரர் இதுதான் அவருக்கு முக்கியமான வேலை என்ன புத்தியை கொடுக்கணும் என்ன அறிவை கொடுக்கணும் என்ன சிந்திக்க வைக்கணும் மனிதர்களை அப்படிங்கிறது தான் புதனுக்குரிய வேலை நம்முடைய சிந்தனையும் புத்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம மூளை சரியாக இருந்தால் தான் அன்றைய நாளே நல்லாயிருக்கும் புதன் நல்லா வேலை செஞ்சார் அப்படின்னா புது புது சிந்தனைகள் உருவாகி அது வீட்டிலேயும் தொழிலையும் வேலையிலையும் பிரதிபலித்து மிகப்பெரிய இடத்துக்கு உங்களை முன்னேற்றிவிடும் புதனுக்குரிய பரிகாரங்களையும் பூஜைகளையும் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்திலே இருப்பார் அற்புதமான சிந்தனையை கொடுப்பார் அரிசி மாவினால் புதனுக்குரிய இந்த கோலத்தை போடுங்க புதனுக்குரிய கோலம் போடுங்க ஸ்கிரீனில் இருக்கு பாருங்கள் புதன்கிழமை தோறும் பூஜை அறையில் போட்டிங்க அப்படின்னா அத்தனை அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சதீப எண்ணெயை விளக்கேற்றி வைத்து புதனுக்குரிய பாடல்கள் பாடுங்க நெட்டில் தேடுங்க கிடைக்கும் தியான ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுங்கள் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார் அரிசி மாவினால் கோலம் போடுங்க தயவு செஞ்சு நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு பொடியாலையும் மண்ணாலையும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு புண்ணியமும் இல்லை அலங்கரிக்கலாம் வீட்டை வேணால் நாலு உயிர்களுக்கு நன்மை பயத்த எந்த ஒரு பரிகாரமும் சிறப்பான பரிகாரம் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அதுபோல் மனநோய் சோகை புற்றுநோய் வாத நோய் நரம்பு தளர்ச்சி வெண்குட்டம் ஆண்மை குறைவு சீதள நோய் ஆகிய இந்த நோய்களுக்கு புதனே காரணமாக இருப்பார் இந்த நோயெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் புதன் பகவான் தான் உடனே தேடி ஓடுங்க புதன் பகவானுக்கு பரிகாரத்தை செய்யுங்க புதன் பகவானை வணங்குங்க புதன்கிழமை விரதம் இருங்க காலையிலையும் மாலையிலையும் விளக்கத்தி வைங்க கோலங்கள் விடுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இது போல் உள்ளவங்க இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க அவசியம் திருவன்காடு சென்று புதன் பகவானுக்கு பரிகார பூஜை செய்யுங்க நோயெல்லாம் பறந்து போய்டும் இந்த நோய் வருது அப்படிங்கிறதுக்காக பயப்படாதீங்க இதெல்லாம் நம்மளுடைய விதி அன்றே எழுதப்பட்டு விட்டது இந்த நோயெலாம் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம பிறக்கும்போதே எழுதப்பட்ட விதி கிரக அமைப்புகள் அப்படி அமைஞ்சு போச்சு அப்படி அமைய வச்சிருக்கு ஏன்னா முன்ஜென்ம பலன்கள் விட்ட தொட்ட குறை நீண்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா அந்த ஜென்மத்திலே நம்ம பலன்களை அனுபவிக்காமல் தன்னனை அனுபவிக்காமல் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டோம் அப்போ இதெல்லாம் அதை நம்ம தான் ஆகணும் இந்த புரிதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிகாரத்தால் நம்ம குறைச்சிக்க முடியும் அதுபோல் ரிஷபத்தில் உள்ள சனியானவர் ஜென்ம லக்னம் அவர்தான் இந்த தண்டனையை கொடுப்பவர் நல்லதை செய்பவர் நீங்கள் நல்லது செஞ்சீங்க நல்ல எண்ணத்தோடு இருந்தீங்க உண்மையாக உழைச்சிங்க நேர்மையாக இருந்தீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சீங்க ஆன்மீக பயணத்தில் சனி பகவானை வணங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் ஒரு நாட்டாமன் நீதிமான் அதனால் அவர் உங்களுக்கு சிறப்பானவர் உங்களுக்கு எந்த கிரகம் கொஞ்சம் கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் சோதனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சோதிக்கிற கிரகம் அப்படின்னா குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு முக்கியமானவர் ஆனாலும் கெடுபலங்களை கொடுக்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு கெட்ட சிந்தனையை உருவாக்கக்கூடியவர்கள் அதனால் இவர்களுக்காகவும் வேண்டிக்கிங்க வணக்கிங்க காலைல விழுந்துருவோம் எது வேணாலும் செய்யே ஆனால் என்னை காப்பாற்று பரிகாரங்களை செய்யறது பரிகாரங்கள் அப்படின்னா நாலு ஐயாயிரம் வச்சுக்கிட்டு நாற்பதாயிரரூவாக்கு ஜாமான் வாங்கி பூஜை பண்ணுறது கெடாவட்டி பூஜை பண்ணுறது அதெல்லாம் இல்லை இந்த கோவிலுக்கு போகிறது நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜைகள் நைவேத்தியம் வைத்து ஏதாவது இனிப்பு வைத்து தீபமேற்றி தூபமேற்றி அகர்பத்தி சாம்ராணி இதெல்லாம் ஏற்றிட்டு அந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை சொல்லும்போது இதுவே சிறந்த பரிகாரம் சில கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால் மீள முடியும் சுக்கிரன் லக்னாதிபதி இருந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அதனால் இந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க சுக்கிரன் அப்படின்னா பல அலைபாய விடுவார் நம்ம முன்னாடியே சொன்னோம் பயங்கரமாக நீங்கள் சவாலாக இருக்க வேண்டிய காலகட்டம் எப்பொழுதுமே சவாலாக தான் இருந்தாகணும் ரிஷபராசி அப்படின்னா இந்த ஆசைகள் அதிகரிக்கும் காம ஆசை பாலியல் அந்த ஆசை ஏன்னா சுக்கிரன் இருக்கார் எப்பொழுதுமே நின்றுக்கிட்டே இருப்பார் மூளையை ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்க தூண்டிக்கிட்டே இருப்பார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ ரிஷபராசிக்கு சில மந்திரங்கள் இருக்குது இந்த மந்திரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள்னு இருக்குது ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வங்கள் துதிக்கும் போதும் மந்திரத்தை சொல்லும்போதும் செல்வங்கள் உங்களுக்கு கொட்டும் உங்களை காக்கக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் வணங்க வேண்டிய ரிஷபராசியினர் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அப்போ வெள்ளிக்கிழமையில் விரதம் இருங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே பறந்து போயிடும் நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கிறீங்களோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் விரதம் இருக்கும்போது ஸ்ரீ லக்ஷ்மி மீம் கமல தாரங்கை ஸ்லிம்க வாகிங்யை ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரம் இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினோரு முறை வழிபடுங்கள் முடிந்தால் நூற்றி எட்டு முறை முடிந்தால் ஆயிரத்தெட்டு முறை நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லிடுங்க செல்வம் எந்த வழியிலேருந்து வருதுன்னே தெரியாது கொட்டும் உங்கள் மனம் அமைதி அடையும் சிந்தனை பயங்கரமாக இருக்கும் மகாலட்சுமி குபேரனோடு வந்து குடியிருப்பாள் குபேரனுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாம் விரதம் இருங்க குறிப்பாக அன்னைக்கு தீபம் ஏற்றுறீங்கள பச்சை கலர் திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செல்வத்துக்கு உகந்த திரியது பச்சை கலர் திரி சுகபோகத்தையும் ஆடம்பரத்தையும் தரக்கூடியவர் சுக்கிர பகவான் அது உங்களுக்கு கெடுதலான ஒரு கிரகம் அப்படின்னாலும் அதை கெடுதலாக நம்ம நினைக்கக்கூடாது சோதனையாக நினச்சிக்கணும் நம்மளை சோதிக்கிறாங்க சுகத்தை தேட ஓட வைக்கிறார்கள் நம்ம ஸ்டெடியாக இருப்போம் நீதிக்கு புறம்பில்லாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் கணவனுக்கோ மனைவிக்கோ குடும்பத்தாருக்கோ நம்பியவர்களுக்கோ துரோகம் செய்யாமல் நம்ம ஸ்டெடியாக இருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு நல்ல எழுத்தாளராக பேச்சாளராக உங்களால் இருக்க முடியும் எழுத்துத்துறையில் மிகப்பெரிய சாதனையை பெறுவீர்கள் நீங்கள் கலைன்னு சொன்னோம்ல அதில் எழுத்துத்துறை மிகப்பெரிய சாதனை படைக்கலாம் அதுபோல் எந்த ஒரு வேலை செய்தாலும் முக்கியமாக நீங்கள் கவனமாக இதை வந்து கேட்டுக்கங்க ரிஷபராசி நண்பர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் பிரதிபலன் எதிர்பாராமல் வேலை செய்யுங்க அளவில்லாமல் வேலை செய்யுங்க என்ன நம்ம எப்படி செய்கிறோமோ ஒரு விஷயத்தை அப்படி தான் நமக்கு கிடைக்கும் அளவில்லாமல் செய்யும் வேலைக்கு அளவில்லாமல் செல்வங்கள் சேரும் இதெல்லாம் ஒரு ரகசியங்க இதெல்லாம் புரிஞ்சுங்க உங்கள் உடல் உழைப்பை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடல் ஒத்துழைக்கிற வரைக்கும் ஒரு வேலையோ தொழிலோ நல்லதோ இதெல்லாம் செய்யுங்க கணக்கில்லாமல் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ கோடீஸ்வரர்கள்லாம் எப்படி கோடீஸ்வரர் ஆகிறாங்க கோடீஸ்வரன் ஆகுறாங்க பல நல்ல விஷயங்களும் செய்வாங்க கணக்கு பார்க்குறதுல எந்த ஒரு விஷயத்திலையும் தானங்கள் கோவில்களுக்கு செலவு பண்ணுறது கோவில் பூஜைகளுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தே ஆகணும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் இதெல்லாம் நடத்தே ஆகணும் இதெல்லாம் செய்யும்போது தான் மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த விஷயத்த நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு தந்தையும் மகனும் மலைப்பகுதியில குதிரையில போயிட்டு இருந்தாங்க வயல ஒரு இடத்துல கல்லு அப்ப குதிரையில இருந்து தவறி பையன் விழுந்த உடனே ஐயோ அப்படின்னு அந்த பையன் அலறிட்டான் அது உடனே மலையில அங்க இருக்கிற மலைகள்ல பிரதிபலிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எதிரொலிச்சிருக்கு அப்ப அந்த மலை எல்லாம் நம்மளை கேள்வி பண்ணுது அப்படின்னு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வேகமாக ஆத்திரமாக கற்றுருக்கான் அந்த சொல்லும் அந்த மலையில் பிரதபலித்து உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு இவனுக்கே கேட்குது மீண்டும் கேள்வி செய்கிறியா உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு கத்துறான் மறுபடியும் அந்த மலையிலேருந்து மீண்டும் கேலி செய்கிறியா உன்னை என்ன செய்கிறோம் பார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கு உடனே ஒரு கல் எடுக்கிறான் அந்த மலையை நோக்கி வீசுகிறான் அந்த பையனுடைய குழந்தை தனத்தையும் அறியாமையையும் அதனால் ஏற்பட்ட கோபத்தையும் உணர்ந்துக்கிட்ட அந்த தந்தை மகனே நான் நல்லவன் அப்படின்னு கத்து அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி அப்பா சொல்றாரு அப்படின்னு கத்துறான் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு அதையும் அந்த மலை அழகாக எதிரொலிக்குது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அப்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உறக்க சொல்லு அப்படிங்கிறார் மகனும் அப்படியே கத்துறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே வார்த்தை அங்கிருந்து வருது அழகாக சொல்லுது மலை அந்த வார்த்தையை அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது மலையில எதிரொலிக்கிறது மலையின் குரல்கள் அல்ல நம்முடைய மனதின் குரல் நம்முடைய குரல் அப்படின்னு அப்பதான் தந்தை சொல்கிறார் மகனே எண்ணங்களே வாழ்க்கை நம்முடைய செயல்களே வாழ்க்கை உன்னுடைய மனம் சிரித்தால் அந்த வாழ்க்கையும் சிரிக்கும் இந்த உலகம் சிரிக்கும் உன் மனம் அழுதால் கோபப்பட்டால் பொறாமைப்பட்டால் வஞ்சகம் நினைத்தால் உனக்கும் அது நடக்கும் இந்த உலகமே கண்ணீர் காடாக காட்சியளிக்கும் நீ எப்படி நடந்துகிறியோ அப்படிதான் உனக்கும் நடக்கும் இதை நீ புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறார் தந்தை அப்போதான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அடுத்தவர்கள் காரணம் நம்ம கிட்டே இருந்து என்ன செயல் வெளிப்படுதோ என்ன வார்த்தைகள் வெளிப்படுதோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கெட்ட விஷயங்கள் பேசினாலும் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை அந்த சிறுவயது பையன் புரிந்து கொண்டான் இதத்தான் என்பு நண்பர்களே உங்களுக்கும் நம்ம சொல்ல வரோம் எதுவாக நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோமோ அதுவாகத்தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் அதனால வாழ்க்கையில் என்னைக்குமே நேர்மையா ஆன்மீக பயணத்தோடு தைரியமா அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு அமைதியான சொர்க்கமான ஒரு வாழ்வு யாருக்குமே அமையாது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வங்களையும் மிக பெரிய புகழையும் மிகப்பெரிய கோடிகளையும் உங்களால அடைய முடியும் நம்ம நம்ம என்ன அதுவே நமக்கு கிடைக்கும் எண்ணங்களை உயர்ந்து வச்சுக்கணும் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அதுக்கு தான் யாருமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க பெருசா ஆசைப்படுங்க எண்ணங்களை உயர்ந்த எண்ணமா அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதைத்தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான போராட்டம் கஷ்டங்கள் துரோகங்கள் சவால்கள் இதெல்லாம் உண்டு இது இல்லாம வாழ்க்கை கடந்து போகவே முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஆனா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீங்க மேலே வரீங்க ஜெயிச்சு வென்று வரீங்க ஏழை குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரனாக மாறீங்க எல்லா செல்வங்களையும் பெறுகிறீர்கள் அப்படின்னா எத்தனை தோல்விகள் தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னும் அதிகமான பலத்துடன் நீங்கள் மேலே மேலே முன்னேறி கொண்டே வாருங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் முடியும் 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 அப்படி முன்னேறிக்கிட்டே நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமானவர் இந்த செல்வங்களையும் சொர்க்கத்தையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்க கூடிய தகுதியானவர் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறத இந்த உலகம் ஒரு நாள் சொல்லும் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்